ஸோ கைஸ், நான் வந்து தமிழில் போட்ட மாதிரி தளபதி விஜயோட வீட்டு வாசலில் தான் நம்ம நிற்கிறோம். தளபதி உள்ளதான் இருக்காரா அண்ணன் சொல்லியிருக்காரு. அவர் தளபதி எப்போ இப்போ நான் வருவாரிங்க, வெளியில் வந்ததே இல்லை அந்த ரோட்டுக்கு. நீங்கள் பார்த்துட்டு எப்போ பார்த்துருக்கீங்க அவரை? ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. எல்லாரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அப்படியே நல்லா இருக்கேன். என்ன பைத்தியகாரம் மாதிரி இந்த ஆங்கிளில் வச்சு பேசிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சேனலுக்காக ரீசெண்டாக வந்து ஒரு ட்ரைபாட் நான் வாங்கியிருக்கேன். அந்த ட்ரைபாடை இந்த மாதிரி வெர்டிக்கலாக ஹாரிசோண்டலாக வச்சு பெண்ட் பண்ண முடியும். அந்த ஃபெசிலிட்டியை செக் பண்ணுறது அப்படியே ஒரு வீடியோவோ இன்ட்ரோடக்ஷனாக போடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி வீடியோ வேறு லெவலில் இருக்க போது. இப்போ நம்ம ஈஸியாக இருப்போம், போகிறோம் ஈஸியாக போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த மூமெண்ட் இந்த வீடியோவோட கடைசியில் வருது. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், இப்போ வந்து ஈசிஆரில் இருக்கேன். இவ்வளோ நேரம் ஓட்டிகிட்டு வந்த பைக்கு, கொஞ்சம் ரெஸ்டிங்க்காக வந்து இந்த பேஸ்லாம் எடுத்துருக்கேன். கிளைமேட் பயங்கர சூப்பராக இருக்கு. நீ சென்னையில் மழையும் பெய்யல, வெயிலும் அடிக்கல, ஒரு மாதிரி அந்த கொடைக்கானல் அந்த தேனி அந்த மாதிரி இடத்துல இருக்கும் தெரியுமா ஒரு கிளைமேட்டு, அந்த கிளைமேட் நம்ம சென்னையில் இருக்குது. ஆஹா, அதிசயம் தான். ஸோ நான் இப்போ எங்கே இருக்கேன்னா நடு தெருவில் இருக்கேன். எஸ் ஸோ கொஞ்ச நேரம் நின்று நான் இயற்கையை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம். இப்போ வந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு பக்கத்தில் தான் பீச் இருக்கான்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்கிட்டே மெரினா பீச்சு, பெசனர் பீச்லாம் இருக்குது. இருந்தாலும் அது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அடிக்கடி. போகிற வழியில் ஏதாவது தெரியாத பீச்சு, உள்ள சந்துக்குள்ளே தான் பீச்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பீச் இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அங்கேருந்துலாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டைம் லேப்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்து உள்ள வந்த மேட்டர் வெயிட்டிங். ஸோ அந்த மேட்ரு எடுக்க முடியுமா எடுக்க முடியாதான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. போலீஸ் கிளீஸ் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இருந்தாலும் உங்களுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். நைஸாக போயிட்டு அப்படியே அவ்வளோ அப்படியே காட்டிட்டு நம்ம அங்கேருந்து வீட்டுக்கு போகலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து ஈஸியா ரோட்ல அக்கறை சிக்னலுக்கு முன்னாடி லெஃப்ட்ல வந்து ஒரு பீச் இருக்குன்னு பார்த்தேன். ஸோ அது உள்ள வந்தேன். வேற லெவலில் இருக்கா இது வந்து ஒரு பிரைவேட் பீச் போல. இந்த இடத்துல யாருமே இல்லை, ஈக்காக கூட கிடையாது. நம்ம மெரினா பீச்லாம் போய் பார்த்துருப்போம் எப்படி இருக்குன்னு. அங்கே ரெண்டே ரெண்டு காதல் ஜோடி மட்டும் உட்காந்துருக்கு. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் போயிட்டு பீச்சில் கொண்டா ரிலாக்ஸ் பண்ண போகிறேன். ஈஸியாரில் போகிறப்ப நிறைய லெஃப்ட்டில் வந்து பீச் வரும். அது மோஸ்ட்லி வந்து பிரைவேட் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த சந்து உள்ள வர்றப்பே வந்து செக்யூரிட்டி நின்று கேட்குறாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு. எனக்கு ஒரு டவுட் இருக்குது, பீச் அப்படிங்கிறது பொது சுத்து தானே, கவர்மெண்ட் சுத்து தானே? அதுக்கு நடுவில் இவங்க வேலி போட்டுக்கிட்டு இங்கே பிரைவேட் வீடு கட்டினவங்க வந்து அந்த பீச்சுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பப்ளிக் சுத்து தான் நினைக்கிறேன். இதே இந்த மாதிரி உங்கள் வேலி போட்டு அடைச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. யாருக்காச்சும் இந்த விஷயத்தை பற்றி எதாவது நல்லா தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பீச்சில் போய்ட்டு கொண்டு ரெஸ்ட் பண்ணலாம். லாக்டவுனில் இவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான இடமா, அதுவும் சென்னையோட கிளைமேட் இப்படி இருக்கா, நம்ப முடியல. எஸ் இட் இஸ் சென்னை தான். சென்னையிலையும் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குப்பா, பார்த்துக்கோங்க. ஃபாரின் மாதிரி இருக்கு இல்லையா? Thank you.
மாதிரி அலை சத்தம் வந்து நான் இதுக்கு முன்னாடி பகல் நேரத்தில் கேட்டதில்லை, நைட் நேரத்தில் சத்தமே இல்லாமல் இருக்கும், அதனால அலை சத்தம் வந்து பயங்கரமாக கேட்கும். ஆனால் லாக்டவுன்னால யாருமே பீச் அந்த சைட்லாம் வராததுனால அலையோட சவுண்டு பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கேளுங்களேன், கொண்டு நான் சைலண்ட்டாக வைக்கிறேன் அதோட சவுண்டை. பயங்கர ஸ்மூத்தா இருக்கு இல்லையா, அப்படியே காதுக்கு எதமா இருக்கு அப்படிங்கிற ஒரு பாய் எடுத்துட்டு வந்தா நான் போட்டு படுத்துருவேன். எனக்கு இங்கிருந்து போறதுக்கு மனசே இல்லை. இருந்தாலும் நம்ம கொண்டாட இருந்துட்டு இங்கே நம்ம கிளம்புறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பயங்கரமான வீடுலாம் இருக்கு, நிறைய பணக்காரங்களாம் இந்த சைடு இருப்பாங்க போல. வேற லெவல்ல வீடுலாம் கட்டி வச்சிருக்காங்க, அது எல்லாத்தையுமே காட்ட முடியாது. இங்கேருந்து ஆனால் ஒரு வீடு தெரியுது, அதை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே கிளாஸ் டோரு, பீச் கிட்டேயே வீடு, அப்படியே சைடில் திருப்பி பார்த்தீங்கன்னா பீச். அவங்க பால்கனிலேருந்து பார்த்தா பீச் அழகாக பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க, கொடுத்து வச்சவங்க போல. ஸோ கைஸ், நான் வந்து பயங்கரமாக சில் பண்ணிட்டு இருக்கேன் பீச்சில். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டில் இருக்கீங்களா, வெளில இருக்கீங்களா, இல்லை நீங்களும் என்ன மாதிரி சில் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே படுத்துகிட்டே இருக்கணும் போல இருக்குது பீச்லேயே, சூப்பராக இருக்குது. ஆனால் எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது இல்லையா, அழகாக அப்படி பீச்சில் படுத்துக்கிட்டு ஆளைய ரசிச்சுக்கிட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத யோசிக்கிறேன், பண்ணிடுவேன். நீங்கள் பண்ணிடுவீங்க, நான் அதுக்கு யோசிக்கணும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குக்கிங் பிளாக் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு யூஸ் போகுது அப்படின்றாங்க. குக்கிங் ஆக்சுவலி வந்து எனக்கு பிடிக்கும், ஆனால் வந்து நான் அதில் எனக்கு அவ்வளோ நாலேஜ் கிடையாது. ப்ளஸ் வந்து எனக்கு நிறைய பேர் குக்கிங்கே பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து நல்லா பண்ணலாம்னு பரவாயில்ல, நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு அவங்க பண்ணுறதே வந்து நல்லா சூப்பராக தான் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர் குக்கிங் பிளாக்ஸு. எக்ஸாம்பிளுக்கு வந்து டான்ஜியார் பிளாக்ஸு, இர்ஃபான் வியூஸ், அவங்களோட பிளாக்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், நல்லா தான் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் ஏன் அதை திருப்பியும் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுனால, குக்கிங் வந்து அப்பப்போ எப்பயாச்சும் பண்ணிக்கலாம், அதை மெயினாக வச்சுக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் கொண்டாந்து தூங்குகிறேன், யாராவது கேமரா எடுக்க வந்தால் சொல்கிறீங்களா, சூப்பர். உங்களை நம்பி தான் நான் தூங்க போகிறேன். ஸோ கைஸ், ஓரளவு குவாலிட்டியான டைம் வந்து நம்ம இங்கே பீச்சில் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இப்போ போயிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம், சர்ப்ரைஸான ஒரு இடத்துக்கு. அங்கே போயிட்டு அதை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். எல்லாருமே சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, லாக்டவுனை முடிஞ்ச அளவு என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. ஸோ கைஸ், நான் வந்து தமிழில் போட்ட மாதிரி வி கேம் டு தளபதி விஜயோட வீட்டு வாசலில் தான் நம்ம நிற்கிறோம். இது வந்து அவர் ஈசிஆரில் நீலங்கரையில் இருக்கிற வீடு. ஸோ நான் லொக்கேஷன்லாம் சொல்ல மாட்டேன், நான் வந்து பார்க்க வந்தேன். ஸோ அந்த வீட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடம் பயங்கர சைலண்டாக இருக்கிறதுனால நான் கத்தி பேசினா யாராவது வந்து போலீஸ்கெலாம் எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா பயமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து தளபதியோட வீடு. செம்மையாக இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் அந்த கேட்டு. ஃபஸ்ட்டு வந்து வேறு ஒரு கேட்டு போட்டிருந்தாங்க, நான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி வந்திருக்கேன். இப்போ வந்து நிறைய ஃபேன்ஸ்லாம் தொல்லை அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால பெரிய கேட்டாக போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம பார்த்துருக்கோம், இதுதான் அவரோட வீடு. எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது, வெளியேருந்து அவர் பார்க்க ஏதோ அவர் வந்து என் கூட பேசிகிட்டு இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். தளபதி அது வீடை பார்த்தோம் இல்லையா, ஸோ பக்கத்து காம்பவுண்டில் வேறு ஒரு வீடு இருக்குது. தளபதியை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பார்த்துருக்கீங்களா? எப்போ இப்போ இருக்காரா? இங்கேதான் தளபதி உள்ளே தான் இருக்காரா அண்ணன் சொல்லியிருக்காரு. அவர் கிட்டக்கு போயிட்டு நான் கேட்போம் நிறைய விஷயங்கள்லாம். தளபதி எப்போ பண்ண வருவாருங்க? வெளியில் வாக்கிங் வரமாட்டாரு, வெளியில் வந்ததே இல்லை அந்த ரோட்டுக்கு, வரமாட்டார், உள்ளே வாக்கிங் போய்ப்பாரா. நீங்கள் பார்த்துட்டு எப்போ பார்த்துருக்கீங்க அவரை? பாரதி ராஜா சாரோட வீடு கேள்விப்பட்டாங்க, எங்க இருக்கு அவர் வீடு? பாரதி ராஜா சார், இதுதான் பாரதி ராஜா சார் வீடா? அப்படியா, இது வந்து விஜய் வீடு, இங்க வந்தது இல்லையா அவரு?
இவரு சார பாத்துறீங்களா நீங்க பாத்துக்கவே சார பாத்துக்க தெரியும்ல உங்களை. ஓகே ஓகே. ஸோ இது வந்து வேற ஏதோ வீடு நினச்சி, இது வந்து டைரக்டர் பாரதி ராஜா இருக்கார் இல்லையா அவரோட வீடா. ஸோ இங்க அண்ணன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம். தேங்க்ஸ்ண்ணா, பாய்ண்ணா. சாப்பிட்டீங்களா? ஓகே ஓகே, வரேன். ஸோ வந்து பக்கத்துலேயே வந்து பாரதி ராஜா சார் வீடு, பக்கத்துலேயே வந்து தளபதி வீடு. ஸோ ஆனால் தளபதி வந்து அவ்வளோ இந்த வீட்டுக்கு போனதில்லை அப்படின்னு அவர் சொன்னார். மேபி வெளியில் அக்கேஷனில் பார்க்குறப்போ அவங்க மீட் பண்ணிப்பாங்க போல். தளபதியோட வீட்டை பார்த்ததுலேயே வந்து எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குதா, தளபதியை பார்த்த மாதிரி. அவரோட வீடு இங்கே தான் இருக்குது, நீங்கள் பார்த்து ஒன்று வாட்டி காட்டுறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோ வந்து தளபதிக்கு பார்க்குற அளவுக்கு ஷேர் பண்ணால் நல்லதாக இருக்கும். இன்கேஸ் ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த வீடியோ ஒரு ட்ரெண்டிங் நம்பர் 1, 2 போச்சுன்னா மோஸ்ட்லி எல்லாருமே யூடியூப் பார்க்குறவங்க அவங்க ட்ரெண்டிங் டேப் தான் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி தளபதி நம்ம வீடியோ பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ தளபதியோட வீட்டு வெளியில் வந்து இந்த வீடியோ நான் சைன் ஆஃப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் நான் அதுக்கு மட்டும் சைன் ஆஃப் பண்ணதில்லை. ஸோ இந்த இடத்துல வீடியோ சைன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நீங்களாம் கிளம்பலாம். நாளைக்கு வாங்க, நம்ம சந்திப்போம். பைக்கிற குஷியாக இருக்குது தளபதி வீட்டு வாசலில் இருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ இங்கேருந்து நான் பைக்கை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். அவ்வளோதான், அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்களாம் வந்து சேஃபாக இருங்க. டாட்டா.